கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 29. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ரோமர் 5:20. நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் ஆதாரமான திறவுகோல் போன்ற வசனம் இது. நம்முடைய முதல் பெற்றோரிடம் மட்டும் பாவம் பெருகவில்லை, அவர்கள் வழி தோன்றிய எல்லாரிடத்திலும் பாவம் பெருகினது. அதற்கு ஏதுவான மரண தீர்ப்பும் நேர்ந்தது. ஆனால் தேவனுடைய கிருபை இதை காற்றிலும் பெருகினது. அதனால் அவர் கிறிஸ்துவின் மூலமாக பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பரிகரித்து விழுந்து போன ஆதாமின் இனத்தையும் அது ஏதேனில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப சீர்பொருந்தும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதற்கு மேலாக தேவ கிருபை பெருகினது. இந்த உலகம் பாவிகளிலிருந்து ஒரு சிறிய கூட்டத்தை தமக்கென தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாகும்படியாகவும் உடன் சுதந்திரராயிருக்கும்படியாயும் தேவன் கிருபை செய்தார். பாவமாம்ச சாயலை உடையவர்களும் தெய்வீக கனமகிமை பெறும்படியாகவும் கிறிஸ்துவுக்கு ஒப்புராய் இருக்கும்படியாகவும் கிருபை செய்தார். தூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் பேரிடப்பட்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் உயர்த்துவேன் என்று சொல்லிய தேவன் வாக்கு மாறாதவர். பாவிகளாகிய நம்மை இவ்வளவு மேலான சிலாக்கிய பாக்கியத்திற்கு அழைத்து தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது, நாம் எவ்வளவாய் தேவனுடைய எவ்வளவாய் பாவத்திலிருந்தவர்கள் இப்பொழுதோ அவருடைய குமாரனுக்குள் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கப் போகிற நிலைமைக்காக எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு நன்றி பாராட்டுகளாய் இருக்க தவறக்கூடாது. ஏனெனில் அவர் நம்மை இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார் என்பதே. ஆமேன்.